இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை தகவல் என்ன அப்படின்றத பார்க்கும்போது டொமஸ்டிக் பிபிஓ ஜாபுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு இதற்கான டொமஸ்டிக் பிபிஓக்கான ஆட்கள் தேவை அப்படின்றத இந்த வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் இமீடியட் ஜாயினர் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்புகளுக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க என்னென்ன புஷனுக்கு இந்த நிறுவனத்தில் எடுக்கிறாங்க அந்த புஷனுக்கான சேலரி என்ன இருக்கும் அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு கிளியராக புரிய வரும் இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ என்றைக்கு நடைபெறுது அப்படின்றத பார்க்கும்போது மே இருபத்தி ஏழாம் தேதியிலருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல டென் தேர்ட்டிக்கெலாம் இவன் சொல்லக்கூடிய அட்ரஸில் நீங்கள் இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பொசிஷன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இதற்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இதற்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கும்போது டுவெல்த்து முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க இன்ஜினியரிங் முடித்தவங்க டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத இந்த நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது பனிரெண்டாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஜாப் பொசிஷன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது குவாலிட்டி அனலைட்டிஸ் இதற்கான வேலைக்கான ஆட்கள் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன படித்தவர்கள் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி முடித்தவங்க இதற்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க எந்த ஃபீல்டில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிபிஓ ஃபீல்டில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஜாப் பொசியன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா டீம் லீடர் பொஷியனுக்கான ஆட்கள் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன கல்வி தகுதி உடையவர்கள் தகுதியானவர்கள் அப்படின்றத பார்க்கும்போது யூஜி டிகிரி முடித்தவங்க இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த டீம் லீடர் பொருஷனுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிபிஓவில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது முக்கியம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த டீம் லீடர் பொசிஷனுக்கான சேலரி எந்த ரேஞ்சில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் நமக்கு மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத எந்த நிறுவனத்துலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நான்காவதாக கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் பொஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த பொஷனுக்கு என்ன தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு வருடம்னாச்சு உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற பொஷியனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிபிஓவில் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் புஷனுக்கான சேலரி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது இருபத்தைந்தாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த சேலரின்றது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூரில் பிரின்ஸ் இன்ஃபோ பார்க் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான ஜாப் லொக்கேஷனாகவும் இருக்கும் அப்படின்றத இந்த வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஜாவை பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை கேட்டு தெரிஞ்சிக்கினு நீங்கள் நேரடியாக இன்டர்வியூக்கு போய்ட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பிபியோவில் ஒர்க் செய்ய விரும்பக்கூடியவர்கள் ப்ரெஷர் கேண்டிடேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த வேலைவாய்ப்பை தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம ஜாப்ஸ் தமிழ் வெப்சைட்டில் உங்களுக்கான வேலைவாய்ப்புகளை போய் தேடி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்